இம்புட்டு நாளாக இது தெரியாமல் போச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. கிலோ கணக்கில் செஞ்சாலும் உடனே காலி ஆயிரும். இது சப்பாத்தி சாதத்துக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க இதை எப்படி இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பத்து போல் சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்த அளவுக்கு வந்து கருவேப்பிலையை நல்லா உருகிட்டு இதில் வந்து சேர்த்து பொரிய விடணும். சின்ன வெங்காயம் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வதங்கி வரணும். இது போல் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இது கூட கீரல் போட்டு வச்சுருக்க பச்சை மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை எல்லாத்தையுமே நல்லா கீறி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலாவெலாம் அதில் உள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் இது போல் நல்லா வதக்கி விடுங்க. பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இப்போது பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை வந்து சேர்த்துக்கலாம். தயிரை சேர்க்கும்போது நல்லா அடித்து விட்டு சேருங்க. அப்போ தான் திரிஞ்சு போகாமல் இருக்கும். 100 மில்லி அளவுக்கு வந்து தயிர் சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. கேஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டே இது போல் கிண்டி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து கலந்து வந்திருக்கு. இப்போ காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்து இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. அந்த தயிரில் உள்ள தண்ணியே போதும் இந்த பச்சை மிளகாய் வேகிறதுக்கு. ஆல்ரெடி பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கிருச்சு. இப்போது 1 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விடுங்க. இது போல் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க. அந்த பச்சை மிளகாயில் நல்லா கீரல் போட்டிருக்க பச்சை மிளகாயில் நல்ல உப்பு காரம்லாம் பிடிச்சி எடுத்து சாப்பிடும்போது நல்லா ருசியாக இருக்கும். இப்போது நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திக்காக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துட்டு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கீங்களே, இது ரொம்ப காரமாக இருக்கானு உங்களுக்கு டவுட்டே வேணாங்க. தயிரில் அதாவது பச்சை மிளகாயில் வந்து தயிர் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது தயிர் சாதம், பழைய சாதம், சப்பாத்திக்கு சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா காரசாரமாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.